45வது சென்னை புத்தக கண்காட்சி இன்றோடு நிறைவடையும் நிலையில் நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் நந்தா. நந்தா, இன்றைக்கு புத்தக காட்சி கடைசி தினம், வாசகர்களினுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது, புத்தக விற்பனையினுடைய விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? பாலா, கடந்த 16ஆம் தேதி 45வது சென்னை புத்தக காட்சி நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் தொடங்கியது. 800 அரங்குகளுடன் லட்சக்கணக்கான தலைப்புகளில் கோடிக்கணக்கான புத்தகங்களோடு சென்னை புத்தக காட்சி என்பது தொடங்கியது. ஆசியாவினுடைய மிகப்பெரிய புத்தக காட்சிகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய சென்னை புத்தக காட்சி ஆண்டுதோறும் பொங்கல் விடுமுறையொட்டி நடத்தப்படுவது என்பது வழக்கம். ஆனால் இந்த முறை கொரோனா தொற்று பரவல் காரணமாக அறிவிக்கப்பட்டு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு பிப்ரவரி 16ஆம் தேதி தொடங்கியது. பதிப்பாளர்கள் மத்தியில் விடுமுறை அல்லாமல் வார வேலை நாட்களில் புத்தக காட்சி தொடங்கக்கூடிய ஒரு சூழலில் விற்பனை நடக்குமா என்ற ஒரு அச்சமும் சந்தேகமும் எழுந்ததை நம்மால் தொடக்கத்தில் பார்க்க முடிந்தது. ஆனால் சற்றும் தயங்காமல் வாசகர்கள் அள்ளி அள்ளி பதிப்பாளர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதையே இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் என்பது நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. 16ஆம் தேதி தொடங்கிய இந்த புத்தக காட்சி இன்று இரவு 8 மணியோடு நிறைவடையக்கூடிய ஒரு சூழலில் இறுதிக்கட்ட விற்பனை என்பது சூடுபிடித்திருக்கிறது. சென்னை நந்தனம் சாலையில் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கான மக்கள் கூட்டம் தொடர்ச்சியாக புத்தக காட்சிக்கு வரக்கூடியதை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக அரசியல், இலக்கியம், வரலாறு, புதினம் உட்பட சிறுகதைகள் என இல்லாத புத்தகங்களே இல்லை என்ற அளவிற்கு சென்னை புத்தக காட்சியில் புத்தகங்கள் குவிந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழலில் எல்லா பதிப்பாளர்களுக்கும் அனைத்து விதமான புத்தகங்களும் நல்ல முறையில் விற்பனையாகியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் கூட புதுமைப்பித்தனுடைய சிறுகதை தொகுப்பு 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடிய புதுமைப்பித்தனுடைய சிறுகதை தொகுப்பு மட்டும் 13,000 பிரதிகள் இந்த புத்தக காட்சியில் விற்பனையாக இருக்கிறது. இது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. பரிதி பதிப்பகத்தில் புதுமை புத்தகம் புதுமைப்பித்தனுடைய சிறுகதை தொகுப்பு என்பது 150 ரூபாய் அடக்க விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதிகபட்சமாக ஒட்டுமொத்தமாக 45வது சென்னை புத்தக காட்சியில் அதிகபட்சமான விற்பனையாகப்பட்ட புத்தகம் என்று பார்க்கும்போது அது அந்த புதுமைப்பித்தனுடைய சிறுகதை தொகுப்பு தான் என்றே சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 13,000 பிரதிகள் விற்பனையாக இருக்கிறது. இறுதிக்கட்ட விற்பனை சூடுபிடித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ச்சியாக மக்களுடைய கூட்டம் அலைமோதி வர்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் கூட ஏற்பட்டிருக்கிறது. அதை சமாளிக்க போக்குவரத்து காவலர்கள் அதே போல பப்பாசி நிர்வாகம் கூட தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். மக்களிடம் நாம் பேசி தெரிந்து கொள்ளலாம், அந்த இறுதிக்கட்ட விற்பனையில் அந்த புத்தக காட்சி அவர்களுக்கான அறிவு தேடலுக்கான ஒரு விடையாக இருந்திருக்கிறதா என்பதை அவர்களோடு நாம் பேசி தெரிந்துக்கலாம். 45வது புத்தக காட்சிக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க என்ன மாதிரியான புத்தகங்கள் விருப்பப்பட்டு எடுத்தீங்க, நீங்க தேடி வந்த புத்தகங்கள் இங்க கிடைச்சதா? எஸ், சில்ட்ரன்ஸ் புக்ஸ் நிறைய இருந்தது. சில்ட்ரன்ஸ் கலெக்ஷன், சில்ட்ரன்ஸ்க்காக தான் வந்தோம். அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது. சில்ட்ரன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது சார். சோ இங்க கூட்டம் எல்லாம் பாக்குறப்ப எப்படி இருக்கு? அம்மா கூட வந்திருக்கீங்க, நீங்க விருப்பப்பட்டதெல்லாம் வாங்குனீங்களா? வாங்குனேன். நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்துச்சு. ஓகே. பெரியவர்கள் மட்டுமல்ல, சிறியவர்களுக்குமான அந்த குழந்தை மழலைகளுக்கான புத்தக அரங்குகள் மட்டும் கிட்டத்தட்ட 3-4 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களுக்காக 5-6 அரங்குகள் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கின. அதே போல தமிழக அரசினுடைய இல்லம் தேடி கல்வியினுடைய அரங்கும் இந்த வருடம் மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் அளவிற்கு 45வது புத்தக காட்சியில் விற்பனை என்பது நடந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக எத்தனை கோடி ரூபாய்க்கான புத்தகங்கள் விற்பனை ஆகியிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் இன்று இரவு பப்பாச நிர்வாகம் வெளியிடும். பாலா. நண்டா, இப்போ வாசகர்கள் பெருமளவு மகிழ்ச்சியாக புத்தகங்களை வாங்கி செல்கிறார்கள் என்கிற நேரத்தில் பதிப்பகங்கள் அவர்கள் போதுமான அளவுக்கு புத்தகங்களை கொடுக்க முடிந்ததா? ஏன்னா நீங்க குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட 19 நாட்களில் ஏராளமான வாசகர்கள் எதிர்பார்த்த அளவை விட கூடுதலாகவே வந்திருக்கிறார்கள். 15 கோடி ரூபாய்க்கு விற்பனை எனும் போது அவர்கள் எதிர்பார்த்து வந்த புத்தகங்கள் கிடைத்து வாசகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்த அளவிற்கு பதிப்பகங்கள் இருந்ததா இந்த புத்தக காட்சியில்? கொரோனா தொற்று காலத்தில் தொழில் நிறுவனங்கள், குறிப்பாக உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மிக பெரிய அளவிற்கு நலிவடைந்ததை நம்மால் உணர முடிந்திருந்தது. அதிலும் குறிப்பாக பதிப்பகத்துறையும் கூட மிகப்பெரிய அளவிற்கு இழப்பை சந்தித்தது. 2 வருடங்களாக தமிழகத்தின் எந்த மாவட்டங்களிலும் சிறிய சிறிய நகரங்களிலும் புத்தக காட்சி என்பது நடைபெறவில்லை. இதன் காரணமாக
புத்தகங்கள் விற்பனையாகவில்லை, பதிப்பாளர்கள் மிகப்பெரிய அளவிற்கு இழப்பை சந்தித்து வந்தார்கள். சென்னையை பொறுத்தவரையும் கூட கடந்த ஆண்டு நடைபெற்ற புத்தக காட்சியும் கூட கொரோனா தொற்று பரவலுக்கு மத்தியில், கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் கடந்த ஆண்டு 44வது புத்தக காட்சி என்பது நடந்தேறியது. அதிலும் கூட கூட்டம் மிக கணிசமான அளவு இருந்தது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட இயல்புநிலைக்கு நாம் திரும்பியிருக்கிறோம். அந்த இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கக்கூடிய சூழலில் மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு பதிப்பாளர்கள், 800 பதிப்பாளர்கள் சென்னை புத்தக காட்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். மிகுந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் இந்த புத்தக காட்சியில் பங்கேற்றாங்க. நீங்கள் குறிப்பிட்டதை போல மக்களினுடைய தேவைகளை அவர்கள் நிவர்த்தி செய்வதில் மிகப்பெரிய சவால் அவர்களுக்கு இருந்தது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பருதி பதிப்பகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதுமை புத்தகம் புத்தம் அவர்களுடைய இலக்கு என்பது இந்த புத்தக காட்சியில் எப்படியேனும் 10,000 பிரதிகள் விற்பனை செய்ய வேண்டும் என்ற இலக்கோடு அவர்கள் இங்கே புத்தக காட்சிக்கு அரங்கு அமைத்தார்கள். ஆனால் 10,000 பிரதிகளை தாண்டி அது 13,000 பிரதிகள் என்று வரக்கூடிய ஒரு சூழலில், 2-3 நாட்கள் அந்த புதுமை புத்தம் புத்தகமே கிடைக்காத ஒரு சூழல் இருந்தது. நிறைய வாசகர்கள் வந்து புத்தகம் இல்லாமல் திரும்பி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே போலதான் மற்ற புத்தகங்களுக்கும் கூட, குறிப்பாக மனுஷிய புத்திரன் எழுந்திருக்கக்கூடிய மிஸ்யூ புத்தகம் மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது. தமிழக அரசினுடைய திசை தரும் திராவிடம், அதே போல கலைஞர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பெயரிலான மொழிபெயர்ப்பு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட 7 புத்தகங்கள் என கிட்டத்தட்ட அந்த புத்தகம் கூட பெரிய அளவிற்கு வரவேற்பு கிடைத்திருக்கிறது. 2வது முறையாக 3வது முறையாக மீண்டும் ஒவ்வொரு புத்தகமும் மறுபதிப்பு செய்யக்கூடிய ஒரு சூழல் அளவுக்கு புத்தகங்கள் விற்பனையாக இருப்பதாக சில பதிப்பாளர்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, நன்றி நந்தா விரிவான விவரங்களுக்கு.